வணக்கம். இந்தியா டன் நியூஸ் செய்திகள் வாசிப்பது நித்தன் ஜான்சன். திருச்சியில் மாநில அளவிலான பார்வையற்றோருக்கான சதுரங்க போட்டி, 100 மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்பு. சர்வதேச பார்வையற்றோர் மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு திருச்சி எடமலைப்பட்டி புதூர் அருகே உள்ள கார்மல் பல்நோக்கு சமூக கூடத்தில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான தமிழக அளவிலான சதுரங்க போட்டியை சிகரம் சமூக பல்நோக்கு சேவை மையம் மற்றும் வெற்றி பொதுநல சங்கம் இணைந்து நடத்தி வருகின்றனர். இன்று துவங்கியது. 2 நடைபெறும் இந்த போட்டியில் சென்னை, கன்னியாகுமரி, மதுரை, சேலம், புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 100 மேற்பட்ட பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டுள்ளனர். போட்டியை கும்பகோணம் அருள் தந்தை பிரிட்டோ துவக்கி வைத்தார். சூஸ் முறைப்படி 6 சுற்றுகள் முறையில் நடைபெறுகிறது. இதில் வெற்றி பெறும் வீரர் வீராங்கனைகளுக்கு சான்றிதழ் மற்றும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட உள்ளது.